ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிபிஸ் அண்ட் பிளாக்ஸ் ரம்ஜான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா முஸ்லீம் சப்ஸ்கிரைபர்ஸ்கும் என்னோட இனிய ரமதான் வாழ்த்துக்கள் ரம்சான் மாசம்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய தொழுகையும் நிறைய ஹுரான் படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அந்த எண்ணம் இருக்கும் ஆனால் வந்து நம்மளுக்கு நிறைய வேலைகளும் இருக்கும் நிறைய சமைக்கிற வேலை நிறைய மற்ற வேலைகள்லாம் இருக்கும் ஸோ அந்த வேலைகள் வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம எப்படி செஞ்சு முடிச்சிடலாம் அப்போ நம்மளுக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கும் மற்ற விஷயங்கள் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில டிப்ஸ் நான் என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி என்னோட டைம் சேவ் பண்றதுக்கு நான் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட நீங்கள் இந்த சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ரம்ஜான்னாலே நிறைய நம்ம கோல்ட் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறது உண்டு இஃப்தியார் டைம்ல நோம்பு திறக்கும் போது ஏதாவது சில்லுன்னு இருந்தால் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஜூஸஸ் வந்து செய்கிறது உண்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது ரெம லெமன் வந்து இந்த உடல் உஷ்ணத்தை வந்து கம்மி பண்ணுறதும் அதே மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்கும் நம்ம யூஸ் உண்டு லெமன் ஜூஸ் ரொம்ப நல்லது ஸோ அந்த லெமன் ஜூஸ் நம்ம மெனக்கட்டை அந்த டைமில் பண்ணுறத விட நம்ம லெமன் ஜூஸ் ஏற்கனவே பண்ணி வச்சுக்கலாம் ஐஸ் க்யூப் ஃபார்மேட்டில் ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா லெமன் எடுத்துக்கிட்டு நான் கட் பண்ணி ஒரு கிளாஸில் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் ஸோ இங்கே மூணுலேருந்து நாலு லெமன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதிகமான லெமன்ஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி இது வந்து நான் ஒரு கிளாஸில் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இந்த ஜூஸை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த சீட்ஸ்லாம் இல்லாத மாதிரி அதுக்கப்புறம் அதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் சர்க்கரை வந்து ஒரு அரை கப் சக்கரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல்லேருந்து நூ நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் தண்ணி ஊற்றி இது நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைக்கிறதே மெயினாக வந்து அந்த சக்கரை கரைகிறதுக்காக தான் ஸோ நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம லெமனோட ஜூஸ் வந்து கான்சென்ட்ரேட்டட் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும் ரொம்ப சோரிங் டேஸ்டா கூட இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஐஸ் ட்ரேல எடுத்து இது வந்து போட்டுக்கலாம் ஐஸ் ட்ரேல ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இது வச்சிடலாம் ஃப்ரீசரில் இந்த மாதிரி வச்சு போது நம்ம எப்போ ஜூஸ் பண்ணுறோமோ அப்போது ஒரு க்யூப் போட்டாலே போதும் இது வந்து செமையாக இருக்கும் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரூ ஹஃப்ஸா ரூ வந்து ரம்ஜான்ல ரொம்ப ஒரு ஃபேமஸான ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதில் நிறைய ஆயுர்வேதிக் திங்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதால அது உடம்புக்கும் நல்லது குளிர்ச்சியை கொடுக்கும் ஸோ ரூ ஹஃப்ஸா ப்ரிப்பேர் பண்ணும்போது அது மாதிரி தான் ஒரு கிளாஸில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரூ ஹஃப்ஜா சிறப்பு ஆட் பண்ணிக்கிறேன் சிரப் ஆட் பண்ணிட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் நார்மல் வாட்டர் ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சிரப்பை சிரப்பை நல்லா மிக்ஸ் ஆகிட்ட அப்புறம் நம்ம ஃப்ரீஸர்லேருந்து டக்குன்னு நம்ம லெமன் கியூப் எடுத்து இதில் ஒரு ரெண்டு க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு அதே மாதிரி அந்த ட்ரிங்க் கூட கோல்ட் ஆயிடுச்சு தனியாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணோன்னு அவசியம் இல்லை இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம உடனே குடிச்சிடலாம் இது செம்ம டேஸ்டியாக இருக்கும் அந்த லெமனோட டேங்கினஸ் அதே மாதிரி அந்த ரூ ஹஃப்ஸாவோட ஸ்வீட் அது கலந்து ஒரு ஸ்வீட் அண்ட் சோர் ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நன்னாரி ஷர்பத் இதுவும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ரம்ஜான் டைமில் ஸோ இதுவும் நல்லா உடம்புக்கு நல்லது அந்த குளிர்ச்சி கொடுக்கும் அதனால நன்னாரி ஷர்பத் வந்து நம்ம டெய்லியும் நம்ம எடுக்கலாம் ஸோ நன்னாரி ஷர்பத்தில் ஒரு கிளாஸில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி எம்எல் தண்ணியில் இந்த நன்னாரி சர்பத் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்மளுக்கு எப்போ தேவையோ எடுத்து உடனே நம்ம ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி ரெண்டு லெமன் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம உடனே ட்ரிங்க் பண்ணலாம் ஸோ ரெடிமேடாக எப்போ வேணுமோ நம்ம இந்த ட்ரிங்க் வந்து பருகிக்கலாம் ஸோ செம்மையாக இருக்குல்ல நெக்ஸ்ட் அதே மாதிரி மேக் அண்ட் ஃப்ரீஸில் நம்ம வந்து மின்ட்டு மின்ட்டும் வந்து ரொம்ப நல்லது புதினா நல்ல உடல் உடல் லோஷனத்தை வந்து கம்மி பண்ணும் அதே மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது புதினால ஸோ நம்ம புதினாவும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ புதினா நம்ம இலைகள் எடுத்து ஒரு அரைக்கட்டை புதினா இலைகள் நான் எடுத்துக்கிட்டேன் அது வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதில் ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி ஊற்றி நம்ம நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது அரைச்சி போது இது நல்ல மிக்ஸ் ஆயிருக்கும் அதே மாதிரி இதில் நான் சர்க்கரை ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் மோஸ்ட் ஆஃப் த லெமன் மின்ட் ஜூஸஸில் சில பேர் வந்து சால்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதனால் நான் இதில் வந்து சுகர் ஆட் பண்ணல உங்களுக்கு கடைசியாக நீங்கள் வேணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் நம்ம ஒரு கிளாஸில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த இலைகள்லாம் வேணாம் நம்மளுக்கு வெறும் அந்த ஃப்ளேவர் இருந்தால் போதும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேயில் இது போட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி நான் லெமன் மின்ட் ஜூஸ் எப்போ எனக்கு தேவை அப்படின்னு யோசிக்கிறோன்னா அப்போ நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸில் நார்மலான வாட்டர் நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நார்மல் வாட்டர் எடுத்துக்கிறேன் இதில் ரெண்டு ஐஸ் க்யூப் லெமன் லெமன் ஐஸ் க்யூப்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி லெ ரெண்டு மின்ட் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சால்ட் வேணா ஆட் பண்ணிக்கலாம் இது டக்குன்னு நம்ம பருகிக்கலாம் இதில் நம்ம சோடா கூட வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம மேக்கின் ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஐட்டம்ஸில் நம்மளுக்கு இந்த பாதம் பிஸ்னி அதே மாதிரி நம்ம துளசியோட சீட்ஸ் அதுவும் நம்ம சாப்பிட்றது உண்டு ஸோ அது பாதம் பிஸ்னி பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அவுட்புட் நிறைய வரணும் உபரி நிறைய வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கொஞ்சம் நம்ம அரைச்சிடணும் ஸோ நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் நீங்கள் வேணும்னா அப்படியே சுற்றியில் வச்சு இல்லை ஏதாவது ஒரு இது உலக்கலை வச்சு நீங்கள் வந்து நல்லா இது இடித்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ட்ரை டப்பாலாம் நீங்கள் போட்டு சேவ் ஸ்டோர் பண்ணிக்கோங்க எப்போ தேவையோ அந்த இருந்து எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இது ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி துளசி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதுவும் நம்மளுக்கு எப்போ தேவையோ இது வந்து தண்ணியில் ஊற வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூனே போதும் நிறைய உங்களுக்கு அவுட்புட் வரும் அது வச்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு மூணு பேர் இருக்கிற வீட்டில் ஒரு ஸ்பூன் ஒரு கிளாஸில் போட்டு நீங்கள் ஜூஸ் பண்ணும்போது இது எடுத்துருக்கலாம் இது ரொம்ப நல்லது அதே மாதிரி மேக் இன் ஃப்ரீஸ் ஐட்டம்ஸில் நான் வந்து ஷாமி கபாப் செஞ்சுருக்கேன் ஆல்ரெடி ரெசிபியில் ஸோ அது பார்த்துக்கோங்க அது ரொம்ப ஈஸியாக மட்டன் வச்சு பண்ணலாம் நான் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து இதில் சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே உங்களுக்கு ரெசிபியில் இருக்கும் அது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த மட்டனை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து நம்ம ஃபிங்கர் ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம் ஃபிங்கர் ஷேப்பில் பண்ணி எடுத்து இது வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டு டுவெண்ட்டி டேஸ் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாம் இது எப்போது உங்களுக்கு சைட் டிஷ் இல்லையோ இல்லை உங்களுக்கு சைட் டிஷ் செய்கிறதுக்கு டைம் இல்லையோ அப்போ உடனே இது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் ரெடி டு யூஸு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வேல்யூவும் மிச்சமாகிடுது அதே மாதிரி ரெடி டு யூஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸோட நான் இந்த மாதம் கம்ப்ளீட்டாக உங்களுக்காக நான் கொண்டு வர போற நிறைய ரெசிபீஸு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ருசியாக சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க பாய் பாய்